వణక్కం నమస్తే. ఈరోజు రాజమౌళి గారు దర్శకత్వంలో బాహుబలి రిలీజ్ అవుతుంది. అదే బాహుబలి వంద రాజమౌళి డైరెక్షన్ రిలీజ్ ఆవుతుంది తెలుగులో. ఫ్రెండ్ అలా వరదల సో பயங்கரமான எதிர்பார்ப்பு இந்த இந்த படத்துக்கு இருக்கு. நான் வந்து நானும் இ படத்தை வந்து 6 தடவை தியேட்டர்லயே பார்த்தேன். எந்த படத்தையும் நான் அந்த மாதிரி தியேட்டர்ல 6 தடவைலாம் பார்த்து கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்கான படத்தை கொடுத்தவர் இது மாதிரி இன்னொரு எக்ஸைட்டிங்கான படத்தோட இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ ஆல் இண்டியா லெவலில் இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான படம், இந்தியாவில் ஒரு ஹையஸ்ட் பட்ஜெட்டு, நிறைய செட்ஸ், நிறைய கிராஃபிக்ஸ்னு, பெரிய ஸ்டார் கேஸ்னு, பயங்கரமாக ஒரு எதிர்பார்ப்பு. நேற்று நேற்று ட்விட்டரில் பயங்கரமாக வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நானும் அதே எதிர்பார்ப்போட இப்போ வழங்கும் போல நம்ம தேவி தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நடு சென்டர் சீட் புக் பண்ணிட்டு போய் உட்கார போகிறேன். இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய செல்ஃபி ரிவ்யூ செட்டியும் நாங்கள் வந்து பிரம்மாண்டமாக செம்மையாக மாற்றிருக்கோம். பயங்கரமாக சாது நீங்கள் இன்னும் நேரத்தில் பார்க்க போகிறீங்க. ஸோ படம் எப்படி இருக்குது என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம். பாஹுபலி பிரபாஸ் ஒரு பெரிய ராஜவம்சத்துடைய வாரிசு. ஆனால் அது தெரியாமையே ஒரு சின்ன கிராமத்தில் அவர் வளர்றாரு. சின்ன வயசுலேயே அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக ரம்யா கிருஷ்ணன் தன்னோட உயிரை தியாகம் பண்ணிடுறாங்க. பிரபாஸுடைய அம்மா ரோஹிணி அவங்க வந்து சின்ன வயசுலேயே அவர்கிட்ட சொல்லி சொல்லி வளர்கிறாங்க, இங்கே ஒரு அறிவு இருக்கு பாரு, இதை தாண்டி நீ போகக்கூடாது, அங்கே பேய் பூதும் பிசாசெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சமையா மிரட்டி வைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அதை தாண்டி போனோம் என்னதுன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் தமன்னாவுடைய அழகில் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போய் அருவிக்கு அந்த பக்கம் போயிடுறாரு. அங்கே போன அப்புறம் தெரியுது தமன்னா வந்து ஒரு பெரிய போராட்ட குரூப்போட ஒரு மெம்பர் அவங்க. அவங்க வந்து ஒரு பர்பஸுக்காக போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து தமன்னாவுக்காக நானும் போராடுறேன் அந்த குரூப்பில் அவர் ஜாயின் ஆகிறாரு. ஸோ அவர் எதுக்காக போராடுறாரு, அந்த விஷயம் வந்து நிறைவேறிச்சா, அவர் ஏன் வந்து அந்த பக்கம் போகக்கூடாது, அவங்க சின்ன வயசுலேருந்து மிரட்டி வச்சாங்க, இதில் ரம்யா கிருஷ்ணன் யார், அதுக்கப்புறம் அனுஷ்கா வேறு இருக்காங்க அவங்க யார், இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆன்சர் பண்ணி கடைசியில் கொஞ்சமாக அப்படி மிச்சம் வச்சு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்கிற படம் தான் பாகுபலி. பாகுபலி படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் அந்த படத்தோட மேக்கிங். இயக்குனர் ராஜமௌலி ஒரு சிம்பிள் கதையை எடுத்து அதை விஷுவலாக சொன்ன விதத்தில் நம்மளை ஆச்சரியப்படுத்துறாரு. படத்தோட ஹீரோ பிரபாஸ், வில்லன் ராணா, இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கிய பாத்திரங்கள்னு சொன்னாலும் ரம்யா கிருஷ்ணன், சத்யராஜ் இவங்க தான் நடிப்பில் பெருசாக டாமினேட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு மகாராணியாக வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து படையப்பா நீலாம்பரியோடைய இன்னொரு டைமென்ஷனை நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சத்யராஜும் ஒரு போர் வீரரா நல்லா சென்டிமெண்ட் ஆக்ஷன் அப்படின்னு கலந்து கட்டி ஒரு அற்புதமான நடிப்பை நம்மளுக்கு தந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத கண்ணெல்லாம் என்ன கடவுள் மாதிரி பார்க்குது. நான் யாரு? எங்கள் கடவுள் அமரேந்திர பாகுபலியின் ரத்தம் நீ. மத்த நடிகர் நடிகைகள்னு பார்த்தா தமன்னா, ரோஹிணி, அனுஷ்கா எல்லாருக்குமே படத்துல சின்ன சின்ன ரோல் தான். ஹீரோ பிரபாஸ் சண்டே காட்சிகள்லாம் செம்மையாக இருக்காரு. நல்லா பாடி பில்ட் பண்ணி சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுப்பா, இவர் பெரிய ராஜாப்பா அப்படின்னு சொன்னால் நம்பர் அளவில் இருக்காரு. அதே மாதிரி ராணாவும் நல்லா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா ஜெய்ஜான்டிக்காக செம்மையாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆக்ஷனில் இருக்கிற ஸ்கோப்பு ஆக்டிங்கில் இல்லை. இதே மாதிரி நாசருக்கும் நடிக்க பெரிய ஸ்கோப் இல்லை. இவ்வளவு சூப்பரான லொக்கேஷன்ஸை எங்கே தேடி பிடிச்சாங்க அப்படின்னு தெரியல. எல்லாமே கே கே செந்தில்குமாரோடைய சினிமாடோகிராஃபியில் ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக இருக்கு. மரகதமணியோடைய பின்னணி இசை படத்துடைய பிரம்மாண்டத்துக்கு ஈடு கொடுத்துருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி படத்துடைய கிராஃபிக்ஸ் காட்சிகள் எல்லாமே படத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் கை கொடுத்துருக்கு. நம்மளுடைய இந்தியன் பட்ஜெட்டில் எவ்வளவு சிறப்பாக கிராஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த போர் காட்சிகள் எல்லாமே செம்ம மிரட்டலாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு படம் வரவே வராது, இந்த படம் இந்தியாவுக்கே பெருமை, இந்தியர்களுக்கே பெருமை, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க பாகுபலி படத்தை பத்தி. அது எல்லாத்துக்குமே பாகுபலி ஒரு வர்த்தான படம் தான். ஆனா இந்த படத்துல குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அப்படின்னு தான் பதில் வரும். முதல்ல தேவையே இல்லாம வர ஒரு ரெண்டு பாட்டு, ரெண்டுமே படத்துடைய ஃப்ளோவை பெரிய அளவுல கெடுக்குது. முக்கியமா படத்துல ஒரு ஐட்டம் நம்பர் வருது, அது எதுக்கு வருதுன்னு டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து தமன்னா பிரபாஸுக்கான ரொமான்ஸ் காட்சிகள் பெரிய இம்பாக்டே இல்லை. ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, அப்படி சண்டை போடுறாங்க, அப்படி உருண்டு புரள்றாங்க, கட் பண்ண ஒரு சாங்கு, சாங் கட் பண்ணோன்னு ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அது எப்படி என்ன புரியல. முக்கியமாக தமன்னாவை வந்து ஒரு போராளியாலாம் பார்க்கவே முடியல, ரொம்ப குழந்த மாதிரி இருக்காங்க பார்க்கறதுக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி படம் முடிஞ்ச விதம் எவ்வளவு பேரால ஏற்றுக்க முடியும் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து நிறைய சீன்ஸுக்கு விசில் அடிச்சு கைத்தறி செம்மையாக ரசிச்சாங்க ஆடியன்ஸ். ஆனால் படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது நிறைய பேர் புலம்பிட்டே போனாங்க, என்னடா படத்தை இப்படி முடிச்சுட்டானுங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே போனாங்க.
கண்டிப்பா இந்திய சினிமாவில் ஒரு முக்கியமான படம் பாகுபலி. நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல மட்டுமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு விஷுவல் ட்ரீட். ஆனா 2016 பார்ட் 2 வரும், அதை பார்த்துட்டு சொல்றேன். ஜெய் மகிபதி. இந்த படத்துல முக்கியமான கவனிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு வர ஒரு இந்த நோ ஸ்மோக்கிங் வீடியோ ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கும் இல்லையா, அது வரல படத்துக்கு முன்னாடியும் இன்டர்வலுக்கு முன்னாடியும். ஏன்னா ராஜா ரத்ல ஏது சிகரெட்டு, அதனால யாரும் சிகரெட் பிடிக்கல படத்துல. ஆனா வந்து சோமபானம் குடிக்கிறாங்க. ஆனா அது அப்போ வந்து அந்த சீன்லாம் வந்து சோமபானம் உடல் நிறத்துக்கு கேடானது அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் வரல. ஒரு நாள் தெலுங்குல போட்டிருக்கலாம். ஆனா இதெல்லாத்தையுமே தாண்டி ராஜா காலத்து படமா இருந்தாலும் பார்ல ஒரு ஐட்டம் சாங் வச்சாரு பாருங்க, அங்கதாங்க டைரக்டர் நிக்கிறாரு. இல்ல ஒரு வழிய முடிஞ்சதே முடியல. ஆஹா.